ओमाज्ञानतिमिराधस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतिदेवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशतदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभो नित्यानन्दा श्रीयाद्वैतकतातर श्रीवासदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவார் நமஸ்காரம் இன்று நாம் படித்தது ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயத்துல மூன்றாவது பதம் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுக முகா அமிர்த விபத பாகவதம் ரசமாலயம் முகுராகோ ரசிகாபு நிகம கல்பதரோர் கலிதம் பலம் கல்ப வருஷமாகிய வேத இலக்கியங்களின் கனிந்த பழமாக ஸ்ரீமத் பாகவதத்தை யார் அனுபவிக்கிறாங்க திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே ஓ திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே கல்ப வருஷமாக வேதை இலக்கியங்களின் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிங்கள் ஆஹ் சுகமுக அமிர்த துருபசம்யுதம் ஆஹ் அமிர்தம் போன்ற அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவராலும் ஏற்கனவே அனுபவிக்கப்படக்கூடியதாக இருந்தாலும் ஸ்ரீல சுகதே கோசாமியின் உடல்களிலிருந்து அது வெளிவந்திருப்பதால் விவத பாகவதம் ரசமான முகுராகோ ரசிகா முபிபாபுகா இது இந்த பழம் அதைவிட அதிக சுவையுடையதாக ஆகிறது ரொம்ப அழகான வர்ணனை பாகவதத்துடைய முதல் மூன்று ஸ்லோகம் கிட்டத்தட்ட சில பிரபுபாதர் முதல் ஸ்லோகத்துக்கு ஒரு பத்து பன்னிரண்டு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இரண்டாம் ஸ்லோகத்துக்கும் மூன்றாம் ஸ்லோகத்துக்கும் ஒரு ஐந்து ஆறு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப ஓரொரு வார்த்தையும் ஓரொரு வார்த்தையும் அற்புதமான முத்துக்கள் போன்ற தத்துவங்களும் அமிர்தம் போன்ற சுவையும் நிறைந்த வார்த்தைகள் வரிகள் அப்ப இதில் முதல் ஸ்லோகத்துல பாகவதத்தின் முதல் ஸ்லோக ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தமானது ஒட்டுமொத்த பாகவத்துடைய எஸ்என்ஸ் சாராம்சம் பன்னிரெண்டு ஸ்கந்தம் பன்னிரண்டு ஸ்கந்தம் நூற்று கணக்கான அத்தியாயங்கள் பதினெட்டு புஸ்தகத்துடைய சாரம் இந்த முதல் ஸ்கந்தம் எசன்ஸ் அது மட்டும் இல்ல இது எல்லா புராணிகளுடைய சாரம் கூட நிகம கல்பதரோர் கடிதம் பலம் சுகமுகா சம்பீதம் சுகமுகா அமிர்த துருவ சம்பீதம் எல்லா புராணங்களும் எடுத்து அதை ஜூஸ் ஆக்கி அதை கொடுத்தா அதுதான் ஸ்ரீமத் பாகம் எப்படி அது அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் மதுரை பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஜிகர்தண்டா தூத்துன்னு ஒன்று கொடுப்பாங்க ஜிகர்தண்டா தூத் ஜிகர் ஜிகர்தண்டா தூத்துல என்னெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும் இல்லையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி பழங்களுடைய சாரம் பருகிறவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அது அமிர்தம் போல இப்ப நமக்கு ஜட உலகத்துல இருக்கிற நாம அமிர்தம் சாப்பிட்டது இல்லை ஆனா நமக்கு எது அமிர்தம் நம்மளுக்கு எது அமிர்தம் அது நீங்க பக்தரா இருக்கிறதுனால சொல்றீங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எது அமிர்தம் பாயசம்

மாசங்கள் சில வருடங்கள் பெரும்பாலும் குடிச்ச பால் வந்து பசு பால் அதுதான் நமக்கு அமிர்தம் பசு பால் அமிர்தம் அதுல இந்த தயிர் அதுல இந்த வெண்ணெய் நெய் பால் கோவா பால் பதார்த்தம் வெரைட்டிஸா உணவுல கூட நெய் போடும்போது சுவை அதிகரிக்கும் பசு நெய் அப்போ வ அப்போ ஜட உலக வாசி இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பால் அமிர்தம் தேவ உலகத்துல இருக்கணும் வேற அமிர்தம் உண்டு தேவலோகத்துல வேற அமிர்தம் இருக்கு வேறு வேறு உலகத்துல வேறு வேறு அமிர்தம் இருக்கு நமக்கு பால் அமிர்தம் பால் அமிர்தம் அப்போ அந்த பால்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதுல கொஞ்சம் தேன் விட்டு அதில் ஒரு அதுல கொஞ்சம் உருண்டை வெள்ளம் போட்டு அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு அப்படியெல்லாம் நெய்யில் வசதி போடும்போது அது இன்னும் டேஸ்ட் ஆகிடும் கீர் அது பருகும்போது ஒரு ஆனந்த கட்டி அமிர்தம் அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல பால் வந்து அமிர்தமா பருகிறாங்க இட உலகத்தில் அது பால் அமிர்தம் ஆனா பக்தர்களுக்கு அந்த பிரசாதம் தான் பாகவதம் ரசமானது இது வந்து எல்லா ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களுடைய சாரமா இருக்கு எல்லா புராணங்களும் எடுத்து வேதங்களை எடுத்து அது எசன்ஸ் அது அப்படி கொடுத்துட்டாங்க அது சுவையா இருக்கு இப்போ மாம்பழம் மே மாதத்தில் மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மல்கோவா சேலம் பங்கனப்பள்ளி அப்புறம் வேறு என்ன இருக்குது இம்மாம்பசா இந்த மாதிரி நிறைய மாம்பழம் இருக்கு அந்த மாம்பழம் வந்து நல்லா அப்படி மரத்தில் பழுக்கும்போது அது அந்த அது பழுக்க பழுக்க அந்த சுவையை அதிகரிச்சிட்டே இருக்கும் அந்த மாம்பழத்துக்கு ஒரு கிளி சாப்பிட்டதுன்னா அந்த கிளி கொத்திய மாம்பழம் இருக்கு இல்லையா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு அதை நான் அனுபவிச்சது இல்லை யாரா இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா சேட் பாக்ஸ்ல போடலாம் கிளி சாப்பிட்ட மாம்பழத்தை யாரா சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா பரவாயில்லையே அப்போ நீங்க சாதாரணமா சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் கிளி சாப்பிட்ட மாம்பழம் சுவை அதிகமா இருக்கா பாத்தீங்களா அப்ப அது ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துருக்கேன் அப்போ அணில் கட்டுதான் நல்லா இருக்குமா அணில் கடிச்ச பழமும் நல்லா இருக்குமா அணில் கடிச்ச பழமும் நல்லா இருக்கும் ஆனா இங்க கிளிய உதாரணமா கொடுத்துருக்காங்க ஏன்னா கிளி பிள்ளை இருக்குல்ல கிளிப்பில என்ன பண்ணும் சொன்னதே சொந்த இதெல்லாம் சொல்லாது அப்படி சொன்னதை யார் என்ன சொன்னாங்களோ அது திரும்ப சொல்லும் அது சொந்தமா எதுவும் பேசாது அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் பூர்வாச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொல்லணும் நம்ம சொந்த எல்லாம் பேசப்படாது பாகவதத்துல முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க பிரபுபார் என்ன சொல்லியிருக்காங்க ஜீவகோசாமி ரூபகோ சுவாமி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தாக்கூர் பலதேவ் வித்யா பூஷ்ணர் இந்த மாதிரி ஆச்சாரியர் சொன்னார் அவங்க என்ன பண்ணாங்க சுகதே கோசாமி என்ன சொன்னாங்களோ அதை சொல்றாங்க சுகதே கோசாமி என்ன பண்ணாரு வியாச மகரிஷி என்ன சொன்னார் அதை அப்படின்னு சொன்னார் வியாச மகரிஷி என்ன பண்ணாங்க பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க பிரம்மா என்ன பண்ணாங்க பகவான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னார் பகவான் சொன்னது அப்படியே பிரம்மா தன்னுடைய சீதரான நாரதருக்கு நாரதர் அவ்வாறே பிரம்மாவுடன் பெற்றுக்கொண்ட ஞானத்தை விஸ்தாரம் செய்து வியாசருக்கு அப்போ வியாசர் என்ன பண்ண அது பிரம்மாவுடைய ஆர்டர் பிரம்மா என்ன பண்ணாங்க நாலு ஸ்லோகம் தான் பிரம்மாவுக்கு கொடுத்தார் இன்னைக்கு பதினெட்டாயிரம் ஸ்லோகம் அப்போ நாலு ஸ்லோகம் அப்போ நாலு ஸ்லோகத்தில் பிரம்மா பாவத்தை புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம பதினெட்டாயிரம் ஸ்லோகத்துக்கு பக்கம் பக்கமாக விளக்கம் எழுதி நமக்கு புரிய மாட்டேங்குது அப்போ என்னாச்சு நம்ம மனசு மைண்டு வந்து ரொம்ப வழங்கிக்கிட்டே போ புரிஞ்சுக்க முடியல ஆத்மீக விஷயங்களை அப்போ இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்ப இது பாகவதத்துல கேள்வி இருக்கு பாகதத்துல என்ன கேள்வினா ஏற்கனவே கேட்ட கேள்விதான் எல்லா கேள்விக்கும் பாகதம் பதில் இருக்கு எல்லா கேள்வியும் பாகவதத்துல இருக்கு என்ன கேள்வி பரிசித் மகாராஜை கேக்குறாங்க அவங்க குரு மகாராஜ் சுகதே கோசாமி குருதேவா குருதேவா ஏன் ஏன் ஜனங்க வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறாங்க கிளாஸ் வச்சா ரெண்டு பேரும் மூணு பேர் தான் வர்றாங்க ஏன் எல்லாரும் வர மாட்டேங்கிறாங்க எதனால யாருக்கும் கிருஷ்ணரை பத்தி கேட்க வரமாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி ஆகுது கிருஷ்ணனுடைய கதை அமிர்தம் கிருஷ்ணனுடைய கதை வந்து அமிர்தம் அதை பருகலாமே இது வந்து பரிசித் மர சொல்றாரு அவருடைய தாத்தா பரிஷித்தோட தாத்தா யாரு பரிட்சித்துடைய தாத்தா போச்சு ஏ அர்ஜுனர் ஆண்டவர் ஆண்டவர் எல்லாமே பரிசித்தோடைய தாத்தா தான் அர்ஜுனரோட தாத்தா அர்ஜுனுடைய பேரை குழந்தைதான் பரிசித்து அப்ப தாத்தா போல பேர குழந்தை தாத்தா என்ன சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட பகவத்கீதையில ஆஹ் விஸ்தேராத்மனாத்யோகம் விபூதிம் சே ஜனார்தனா பூதய கதை பூதய கதைய திருப்திக சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம் கிருஷ்ணா உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு போர் அடிக்க மாட்டேங்குது அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு விஸ்தேராத்மநாத்யோகம் விபூதிம் சே ஜனார்தனா ஓ ஜனார்தனரே ஜெகநாதரே கேசவரே கிருஷ்ணரே வாசுதேவரே விபூதி உங்களுடைய மகிமை விபூதினா மகிமை வைபவங்கள் உங்கள் உங்களுடைய வைபவங்களை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு திகட்டவே இல்லை இப்போ பால் குடிக்கிறவங்களுக்கு திகட்டுமா அது பருகிட்டே இருக்கணும் போல இருக்கு கண்ணி குட்டி கூட பாருங்களேன் நாங்கள் கோஷாலையில கண்ணு குட்டி வச்சிருக்கோம் கண்ணு குட்டி போய் பசுத்தை பால் குடிச்சுக்கிட்டே இருக்கு அது எவ்வளவு நேரம் விட்டாலும் எவ்வளவு நேரம் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா அதுக்கு திகட்டுறதே இல்லை அது போல நமக்கும் பால் குடிக்கிறது தகட்டா எவ்வளோ பால் கொடுத்தாலும் குடிக்கணும்னு தோணும் அதில் நம்ம சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அது அப்போ அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணா உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அது எனக்கு தகட்டவே இல்லை இப்போ நமக்கு எல்லாம் என்ன தோணுது இந்த கதை ஏற்கனவே சொல்லிட்டாங்களே ஓன உபன்யாசரே இதை பத்தி சொன்னாங்க அந்த பக்தரும் இதை பத்தி தான் பேசினாரு இந்த பக்தரும் இதை பத்தி தான் பேசுனாரு இது எப்பவுமே இதை தானே பேசிக்கிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் நரசிம்ம சதுர்தசி வருது வருஷ வருஷம் வாமனத்வாதசி வருது வருஷ வருஷம் ஜென்மாஷ்டமி வருது வருஷ வருஷம் தாமோர ஆர்த்தி வருது வருஷ வருஷம் ராமநவமி வருது வருஷ வருஷம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது நித்யானந்த திரையதசி கௌர பூர்ணிமா அதே தான் பேசுறாங்க கௌர பூர்ணிமா வந்தா சைத்ரமா பிள்ளைலேயே பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்தா பகவான் கிருஷ்ண கிருஷ்ணர்லேயே பேசிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே கேட்ட கதை தானே தாமோர மாசத்துள்ள தாமோரிலயே பேசுறாங்க கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டாங்க அப்புறம் யசோதாமா உரல்ல கட்டி போனது கேட்டது தானே புதுசா ஏதாவது கதை சொல்லுவாங்களா அப்படின்னு யாருக்கு தோணாது அந்த ரசத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தோணாது யாரு அதை கேட்க எவ்வளவு தூரம் கேட்டாலும் அது பக்தர்கிட்ட இருந்து போது அது இன்னும் ஆனந்தமா இருக்கு ஒரு பக்தர் ஒரு ஒரு பாவத்துல சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது இந்த பக்தர் அப்படி சொன்னார் அந்தலயே அந்த பக்தர் இப்படி சொன்னாரு ஒரே கதை தான் ஆனா அது பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போது அது அமிர்தம் அதை தகட்டாது யாருக்கு அது சுவைக்க முடியல அதுக்குதான் இந்த ப்ரோபார் இருந்த உதாரணம் கொடுத்தது என்ன உதாரணம் மஞ்ச மஞ்ச மஞ்சக்காமால வியாதி உள்ளவங்களுக்கு சக்கரை கரும்பு சக்கரை இனிக்காது கசக்கு ஏன்னா அவன் நாக்குல வியாதி இருக்கு அவனுக்கு தெரியல எனக்கு ச கரும்பு சக்கரை தான் மருதா கொடுத்தாங்கன்னு அந்த வியாதி குணமாகும் போது அடட இதவா மருதா கொடுத்துருக்குறாங்க இது தெரியாம போச்சு அந்த மாதிரி நம்ம எல்லாேருக்கும் பௌதீக ஆசை பௌதீக பற்றுதல் காமம் பேராசை புலன்பத்தில் நாட்டம் தற்பெருமை இதெல்லாம் இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய லீலே நம்மளை கவரமாட்டேங்குது கிருஷ்ணனுடைய லீல நம்ம கவரம் ஏன்னா நம்ம பௌ மாயில கவரப்பட்டிருக்கோம் மாயினால கவரப்பட்டதுனால ஜீவனுக்கு கிருஷ்ணனுடைய லீல கவர்ச்சி வரல அப்புடின்னா என்ன மருந்து அதே தான் மருந்து அப்போ என்ன ஆகுது இப்போ மஞ்சக்காமால வந்தவங்களுக்கு கரும்பு சர்க்கரை சுவைக்க முடியல அதுக்காக அந்த மருந்து நிப்பாட்ட முடியுமா அது கொடுத்துட்டே இருந்தாதான் ஒரு நாள் அந்த வியாதி குணமாகும் போது அடட இது இவ்வளவு சுவையா இருக்கு இது இவ்வளவு நாள் என்னால உணர முடியலேன்னு அந்த மாதிரி கிருஷ்ணர் கதை அமிர்தம் கிருஷ்ண கதா அமிர்தம் எப்படி அமிர்தம் அது எவ்வளவு கேட்டாலும் தகட்டுறது இல்லை விஸ்தேராத்மனாத்யோகம் விபூதி ஜனார்தனா பூய கதையை திருப்திக்கு சொன்னதோ நாஸ்திமே அமிர்தம் நான் கலைப்படையவே இல்லை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படி தாத்தா சொன்னாரா அதே மாதிரி குழந்தைய சொல்றாரு எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லுங்க நான் இன்னும் ஏழு நாள் தான் இருக்க போறேன் ஏழு நாள் தான் என்னுடைய வாழ்க்கை ஏழு நாள் தான் அதனால தான் அவரு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா பரீட்சித் மாதிரி ஏன்னா அவருக்கு தெரியும் ஏழு நாள் தான் இருக்க போறாரு நம்ம யாருக்குமே தெரியாது ஏழு நாளா ஏழு வருஷமா எழுபது வருஷமா எழுவது மாதமா ஏழு ஆண்டுகளா ஏழு நிமிஷமா ஏழு நொடியா ஏழு வினாடியா தெரியாது இப்ப இருந்து கவுண்ட் பண்ண கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணா இப்ப இருந்து அடுத்த ஒரு செகண்ட் நம்ம இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது கேரண்டி இல்ல உத்தரவாதமே கிடையாது சமாசிரிதாயே பத பல்வல ப்ளவம் மகத் பதம் புண்ணே அசோ முராரி பவா புதிர் வட்ச பரம் பதம் 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 யத் நதேஷா நம்ம இந்த உலகத்துல வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் அபாயம் டேஞ்சர் ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு எப்போ வேணாலும் மரணம் வரலாம் நேத்து கூட எங்களை வந்து ஒரு கிளாஸ்ல வந்து எழுதிட்டு வர சொன்னாங்க நீங்க இன்னைக்கு உடலை விட்டா நீங்க என்ன பிரேயர் பண்ணிட்டு வருவீங்க நீங்க இந்த உடலை மரணம் 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 உடலை விடக்கூடிய சமயத்துல நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க நீங்க உடலை விடக்கூடிய சமயத்துல என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க ஏன்னா எப்ப மரணம் வரும் தெரியாது அப்ப நம்ம தயாரா இருக்கணும் அந்த நேரத்துல கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு தெரியாது அதுதான் குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனை செய்கிறார் எனக்கு மரணம் வர சமயத்துல கபம் எல்லாம் வந்து என் தொண்டை அடைக்கும் பேச முடியாம போகலாம் சிலப்போ பார்க்க முடியாம போயிடலாம் எழுந்து நடக்க முடியாம போயிடலாம் கபவாத பித்தை கபம் வாத இதெல்லாம் வந்து நம்மள ஸ்டாப் பண்ணும் செயலெல்லாம் எல்லாம் எழுதுருவோம் ஆனா செவிப்புலன் இருக்கே அது செயல் இழக்காது செவிப்புலன் நல்லா வேலை செய்யும் மற்ற வாய் பேச முடியாது கண்ணு கூட பார்வை வாங்கி போகலாம் இது வேணா நடக்கலாம் ஆனால் காது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால தான் மரணத்து தருவாயில் நம்ம பக்தருடைய சங்கத்தை இந்த உடலை உடணும் அது பெரும் பாக்கியம் அது உடலை உடும்போது பக்தர்களை வர வச்சு யாவது கையில் காலில் விழுந்து பிரபு எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க பிரார்த்தனையில் தான் நம்ம போக முடியும் பக்தருடைய அனுகிரகம் நம்ம எங்கே பகவான்கிட்ட போகிறது அப்போ நம்மளை பகவான்கிட்ட பகவான்கிட்ட அழைச்சிட்டு வந்ததும் பக்தர்கள் தான் பகவான்கிட்ட அழைச்சிட்டு போகிறதும் பக்தர்கள் தான் வைஷ்ணவருக்கு தான் நம்ம வாழ்க்கையில பெரும் பங்கு வகிக்கிறாங்க நம்முடைய உண்மையான நலன் விரும்பிங்க நம்ம உற்ற நண்பர்கள் நம்ம ஆசீர்வதிக்கிறவங்க நமக்கு எல்லாமே அவங்க தான் வைஷ்ணவர்கள் தான் அப்ப வைஷ்ணவர் தான் பகவான்ட்டை அழைச்சிட்டு வராங்க வைஷ்ணவ தான் பகவான்ட்டை அழைச்சிட்டு போக போறாங்க பகவான் அனுப்பி வைக்க போறாங்க அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் வைஷ்ணவருக்கு சேவனை பண்ணி அவங்க கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணும் அது மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கும் போது அந்த வியாதி போகும் இந்த வியாதி இருக்கிறதுனால இந்த சுவைக்கல கேட்டுக்கிட்டே இருந்தா சுவைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது இருந்து கேட்கணும் பக்தர்கள் இருந்து கேட்கணும் சுகதே கோசாமிடைய சீட பரம்பரையில் வரவங்க இருந்து கேட்கணும் சும்மா யார்ட்டு வேணாலும் கேட்கலாம்னு இல்லை அதை வந்து சனாதன் கோசாமி எச்சரிக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர் சனாதன் கோசாமி எச்சரிக்கிறார் என்ன எச்சரிக்கிறாரு அவைஷ்ணவோ முகதீக்னா அவைஷ்ணவோ முகோதீக்னா பூதஹரி கதாமிருதம் சிரவணம் நைவ கர்த்தவியம் சர்பச்சிஸ்டோ ஏதோ பயா ஆ வைஷ்ணவா அப்படின்னு பக்தர் அல்லாதவங்க பக்தர் அல்லாத மட்டும் கிருஷ்ணரை பற்றி கேட்காதீங்க ஏன் சுவாமி அவங்களும் கிருஷ்ணரை பற்றி தானே பேசுறாங்க பேசுகிறாங்க அழகழகாக சொல்கிறாங்களே நிறைய சமூக வலைத்தளங்கள்ல யூடியூப்பில் பார்க்கலாம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ட்ரு இதில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வராங்க தொலைக்காட்சிகளில் சினிமா திரைப்படங்களில் பொது மேடைகளில் அப்புறம் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணக்கூடிய இடங்கள்ல ஆசிரமங்கள்ல மாதிரி பல தரப்பட்ட இருக்காங்க அவங்களும் கிருஷ்ணரை பத்தி பேசுறாங்க ரொம்ப அழகா பேசுறாங்களே அப்படியே அப்படியே அந்த லீலைய வர்ணிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கு அவைஷ்ணவா ஆனா பக்தர் இல்லைன்னா அவைஷ்ணவ மகோதிக்னா உதஹரி கதாமிர்தம் சிரவணம் நைவ கர்த்தவ்யம் கேட்கவே கேட்காது அவரு எவ்வளவு அழகா வேணாலும் சொல்லட்டும் எவ்வளவு அழகா வர்ணிச்சாலும் கேட்கப்படாது ஏன் அடுத்த வரியில சொல்றாரு சர்ப்பச்சிஷ்டோ சர்ப்ப உச்சிஷ்ட உச்சிஷ்டா எச்சில் சர்ப்ப உச்சிஷ்டா பாம்பு எச்சில் பட்ட பால் பயா மில்க் சர்ப்ப பாம்பு பால் நமக்கு தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பால் நம்ம எல்லாருக்கும் அமிர்தம் அதே பாலை ஒரு பாம்பு தீண்டிவிட்டால் என்ன ஆகும் அது விஷமாக மாறிவிடும் சர்ப்ப உச்சிஷ்ட சர்ப்ப உச்சிஷ்ட தாப்பயா பாம்பு தீண்டப்பட்ட பாம்பினுடைய எச்சில் தீண்டப்பட்ட பால் என்ன ஆயிடுது விஷமா மாறி அமிர்தந்தா ஆனா விஷமா மாறிடுச்சு அது போல கிருஷ்ண பக்தர் அல்லாதவங்க எழுதிய புஸ்தகம் அது கிருஷ்ண லீலைகளா இருக்கலாம் நாங்க எங்களுடைய ஆசிரமத்துல பத்திரிக்கை போடுறோம் அதுல கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்றோம் நீங்க படிங்க அப்படின்னு யாரா கொடுத்தா நோ 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 இல்ல 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 ஏன் அவர் எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்காரு அவர் ஆச்சாரியர் யாரு அவர் எந்த ஆச்சாரியரை பின்பற்றுறாரு அவர் என்ன சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாரு அது ரொம்ப அவசியம் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு சீட பரம்பில் வராத சீடப்பரம்பில் வராத குரு பரம்பரையை ஃபாலோ பண்ணாத சாஸ்திரத்தை பின்பற்றாத ஒரு சாது கிறிஸ்தவுடைய கதைகள் எழுதுறாரு பேசுறாரு அப்படின்னா என்ன இருக்கும் அதுல என்ன நடக்கும் ஆஹ் ஏ தன்னுடைய மனக்கற்பனை எழுதலாம் அந்த லீலைகளை தவறா சித்தரிக்கலாம் கிருஷ்ணரை தவறா சித்தரிக்கலாம் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது எழுதுறாரு அவர் எந்த பாலோ எந்த சம்பிரதாயத்தையும் பின்பற்றல அவங்க குருமார் யாரு ஸ்ரீமத் பாகவத என்ன சொல்லுது சுகதேவ் கோசாமி என்ன சொல்லியிருக்காங்க அது பாக்குறது அவங்க ஏதோ திடீர்னு ஞானம் வந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்த மாதிரி அப்படிலாம் எழுதுவாங்க அப்ப அது ரொம்ப ஆபத்தானது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதனால ஒருபோதும் பக்தர் அல்லாதவர்களிடமிருந்து பக்தர் அல்லாதவரிடம் இருந்து கிருஷ்ணருடைய புகழை பாடுவதோ கேட்பதோ அவர் லீலைகளை படிக்கிறதோ கூடவே கூடாது அது பக்தர் தான் செய்யணும் இது எப்படின்னா உங்களுக்கெல்லாம் புரியிற மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு டாக்டர்கிட்ட போகணும் நான் வந்து சரியான டாக்டர்கிட்ட போவேனா இல்லை ஏனோ தானோன்னு தனக்கு தெரிஞ்ச வைத்தியம் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டது கிடையாது அவங்க எந்த காலேஜ்லையும் போய் படிக்கலை சர்டிபிகேட் ஒன்றும் வாங்கலை அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடையாது ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் எங்கிட்ட வாங்க நான் உங்களை வியாதியை குணப்படுத்திடுறேன் அப்படின்னா போவோமா நம்ம போக இல்லையா இல்லையா ஆகும் ஐயோ என் உயிருக்கே ஆபத்திடும் ஏதாவது எதிர்விளைவாகிடும் அப்போ என்ன பண்ணுறோம் எந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா மருத்துவம் பண்ணுறாங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல மருத்துவங்கிறது பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு லட்சக்கணக்கான மல்டி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் எவ்ரி பார்ட்டுக்கும் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் எல்லா உடலுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அதுல எக்ஸ்போர்ட் ஆன நிபுணர்கள் எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ் ஃபாரின் ரிட்டர்ன் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அதை பிரிச்சு வேலை செய்வாரு இதை பிரிச்சு வேலை செய்வாரு அங்க கூட்டம் கூட்டமா போறேன் கோர்ஸ் அது வந்து செலவு வச்சுக்கோங்க இருந்தாலும் உதாரணத்துக்காக சொல்லு அப்போ ஜனங்க என்ன என்ன எதை நம்பி போறாங்க அவர் படிச்சிருக்கிறாரு வெளிநாடு போய் படிச்சிருக்கிறாரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு தேர்ச்சி பெற்றவரா இருக்காரு நிபுணரா இருக்கிறாரு அவர்கிட்ட போனா நான் பாதுகாப்பா குணமாயிடுவேன் இல்லையா சும்மா மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ற ஆளுகள் இருக்காங்க ஆனா அது அவ்வளவு அதிகாரப்பூர்வமானது இல்லை ட டாக்டர் என்ன சொல்றாங்க நான் எழுதிருக்கிற மருந்துதான் நீ வாங்கணும் வேற மருந்து வாங்கிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி கொடுக்குற அதுக்கு பின்னாடி நிறைய காரணமெல்லாம் உண்டு அதை நம்ம ரொம்ப ஆராய வேண்டாம் அப்புறம் அது பெரிய குற்றம் சொல்ற மாதிரி ஆயிருக்கும் இப்போ நம்ம அதுக்காக இங்கே வரல அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் எல்லாம் உண்டு அப்ப ஆச்சு அது வந்து ஒரு அதிகாரபூர்வமான தகவல் ஆயிடுச்சு இந்த டாக்டர்கிட்ட போனா அவர் நான் வந்து நான் சொல்றது நான் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணு நான் என்னென்ன விதிமுறையை சொல்லணும் அதை நீங்க பின்பற்றினா உங்க வியாதி நான் குணப்படுத்துவேன் உங்க இஷ்டம் போல நீங்க ஏதாவது பண்ண நான் பொறுப்பு இல்லை ரெண்டாவது நீங்க முறையா படிக்காத போய் வைத்தியம் பார்த்து எதா ஆனாலும் நான் பொறுப்பு இல்லை இல்லையா அந்த மாதிரி நான் முறையான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முறையான நபர்களிடம் பெற வேண்டும் அப்போ இந்த உடல் சார்ந்த விஷயத்துக்கு இவ்வளவு பார்க்கும் போது கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது உன்னதமானது அது சும்மா ஏதோ யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் சும்மா போகிற போக்கில் கேட்கலான்ல இல்லை அந்த கிருஷ்ண உணர்வு அதுக்கு உண்டான நபர்கிட்ட இருந்து கேட்கணும் கணக்கு பாடம் தெரிஞ்சுக்கணும்னா கணக்கு வாத்தியாட்டை போகணும் விஞ்ஞான பாடம் தெரிஞ்சா விஞ்ஞான வாத்தியாட்ட போகணும் இது அறிவு இருக்குல்ல ஸ்கூலில் பசங்களை சேர்த்துட்டு கணக்கில் ஒரு டவுட்டுன்னா தமிழ் வாத்தியாட்டை போய் கேட்பாங்களா இல்லை அவனுக்கு தெரியுது கணக்கு பாடத்துல த பிழை இருக்குதுன்னா கணக்கு வாத்தியாட்ட கேட்கணும் ஆங்கில பாடத்தில் பிழை இருந்தால் ஆங்கில வாத்தியாட்ட கேட்கணும் அது போல கிருஷ்ண பக்தியை தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ண பக்தர்கிட்ட கேட்கணும் வைஷ்ணவட்டு ஆச்சாரியன் குருவ்ட்ட கேட்கணும் அதுக்குதான் அவங்க அது கிருஷ்ண பக்தியை போய் அரசியல் தலைவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க இப்ப க இப்ப கல்லி என்ன நடக்குதுன்னா பக பகவ பக்தியை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்க எல்லாம் கேட்கறாங்க சினிமா நடிகர் அரசியல்வாதிங்க அது பேரளவான பிரபலமானவங்க அவங்க சொல்றது இவங்களுக்கெல்லாம் வேதமா வேத ஆயிடுச்சு தமிழ்ல கூட சொல்றீங்க வேத வாக்கான்னு சொல்லுவாங்கல்ல இவங்க யார் சொல்றது அவங்களுக்கு வேத வாக்கு இன்னைக்கு சினிமா நடிகர் என்ன சொல்றாரோ அரசியல் தலைவர் என்ன சொல்றாரோ அதை ஜனங்களுக்கு இப்ப வேதவாக்கா இருக்கு அதான் வேத வாக்கு அப்படி இல்ல வேத வாக்கு வேத வாக்கு என்பது வேதத்தை அறிந்தவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு ப்ராசஸ் இதுதான் அப்ப பாகவத நான் புரிஞ்சுக்கணும்னா பாகவதர்கள்ட்ட போகணும் கணக்கு புரிஞ்சுக்கணும் கணக்கு வாத்தியாட்ட போற மாதிரி பாகவதம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாகவதர் அதனாலதான் சைத்தன்யம் மாப்படைய செக்ரட்டரி பகவான் ஸ்ரீ சைதன்யம் மாப்படைய காரியதரி செக்ரட்டரி சொல்றாரு ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி பாகவத பரோக்கியா பாகவதஸ்தானே புத்தக புத்தக பாகவதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் போகணும் ரெண்டு பாகவதம் இருக்கு ஒன்னு புஸ்தக பாகவத பக்தர் பாகவதம் புத்தர் புத்தக பாகவதத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் பக்தர் பாகவதரை அணுக வேண்டும் இல்லாட்டி புஸ்தக பாகவத என்ன படிச்சு படிச்சாலும் கெமிஸ்ட்ரி புக்கை வாங்கி வச்சு வீட்டில் உட்காந்து படிச்சா கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போனாலே புரிய மாட்டேங்க இல்லையா கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட் கிளாஸுக்கு போனாலே மண்டையெல்லாம் பிச்சுக்குது ப்ரொஃபஸர்கிட்ட போய் படிச்சாலும் அப்புறம் எங்க புக்கை வாங்கி வச்சு படிக்கிறது அந்த மாதிரி தான் பகவானு லீலைகள் விஞ்ஞானபூர்வமானது தெய்வீகமானது உன்னதமானது பிரேமம் தரக்கூடியது அதை வந்து சும்மா புஸ்தகமெல்லாம் வாங்கி படிச்சிட முடியாது புரிஞ்சிக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு சாமிஜி எழுதியிருக்கிறாரு அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் சொன்னாரு இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் ஒரு சொன்னாரு அந்த யூடியூப்ல ஒரு சாமி பேசினாரு அப்புறம் அங்க வந்து ஒரு சினிமாவில் ஒரு சாமிஜி வந்து சொன்னாரு நம்ம தலைவர் சொன்னாரு நம்ம சூப்பர் ஹீரோ சொன்னாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது பகவத் விஞ்ஞானம் எப்படி தெரிஞ்சுக்கணும் பக்தர்களோட இருந்து கேட்க அதுதான் சீர பரம்பரைகள் மூலமா அப்படி இருக்க ஏன் ஜனங்க வந்து இப்படி இருக்காங்களே அர்ஜுனன் சொல்றாரு எனக்கு அமிர்தம் பருகணும் போ கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு பரிசித் மகாராஜுக்கு என்ன ஆசை என்ன என்ன கேள்வினா கிருஷ்ணருடைய கதையை ஒருத்தருக்கு முக்தியை தரக்கூடியது பிரேமம் தரக்கூடியது ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதகா தேகம் உணர் ஜென்ம நைதி மா ஏதி சோ அர்ஜுனா யார் ஒருத்தர் என்னுடைய பிறப்பு செயல்கள் இதெல்லாம் திவ்யமானது ஜென்ம கர்ம சமே திவ்யம் கிருஷ்ணாவுடைய பிறப்பு கிருஷ்ணாவுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது அது யார் தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்ண ஜென்ம கர்ம ச ஏவம் யோவேதி தத்வதக தத்வதகங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் தத்வதக தத்வதக்தா அப்படின்னா விட்டதுக்கு அப்புறம் தேகம் இந்த உடல் விட்டது புனர் ஜென்ம நைத்தி மறுபிறவை கிடையாது மாமேத்தி என்னை என்ன அடைகிறாரு அப்ப கிருஷ்ணனுடைய கதைகளை சரியான இடத்துல இருந்து கேட்கறதுனால ஒருத்தருக்கு பிறவியே கிடையாது பகவானை அடைவாங்கன்னா அப்ப ஏன் ஜனங்க அதுல ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு சினிமா நடிகர் வராருன்னா இங்க பூரா ஸ்ரீரங்க பூரா பெரிய கூட்டம் ஆயிடுச்சு ஸ்ரீரங்கம் பெரம்பலூர் எல்லா சுத்து வட்டார கிராமத்துலேருந்து வந்துடுவாங்க வெளியூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா ஒரு சினிமா நடிகரோ இல்லை ஹீரோவோ ஹீரோயினோ வர்றாங்கன்னா வரும் கூட்டம் திரளாக வரும் அதே ஒரு சாது வந்து பேசுகிறார் அப்படின்னா அங்கே யாராவது நாலு வயசானவங்க உட்காந்துருப்பாங்க இல்லை கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க எதனால் இப்படி நடிச்சிருச்சு ஏன் ஒரு பக்கம் சாதுக்கெல்லாம் உண்மை இல்லை அது ரெண்டாவது இன்னொரு என்ன எந்த சாதுவுமே கலியுகத்தில் நம்ப முடியல எல்லாம் ஏமாத்துகிறாங்க இல்லையா அதனால் உண்மையான சாதுக்களை கண்டாலும் ஜனங்களுக்கு சந்தேகம் தான் இவர் உண்மையானவரோ பொய்யானவரோ சாதுக்களை காண்டாலே இப்போ ஜனங்களுக்கு பயம் வரும் இவர் ஏமாத்திடுவாரோ அந்த மாதிரி காலம் பட் ஆனால் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் ஆன்மீகம் புனிதமானதுதான் தான் அதை அசுத்தப்படுத்த முடியாது அது கங்கை நீரை போல் கங்கா ஜலத்தில் எல்லாம் ஓடி வரும் கங்கையில் குளிக்க போனால் நம்ம இங்கேருந்து போவோம் எங்கேருந்து ரொம்ப இருந்து வருவாங்க கங்கையில் குளிக்கலாம் கங்கை ரொம்ப புனிதமானது கங்கையில் குளிச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும் புத்தி நல்லாகும் மனசு சுத்தமாகும் ரொம்ப பாக்கியம் அது பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு கங்கையில் குளிக்க போனால் அங்கே போனால் கங்கையில் சவம் மிதந்து வருது மலம் மிதந்து வருது க தூசியெல்லாம் வந்து மண்ணெல்லாம் க இதுவாகி கலங்களாகி வருது அப்போ போகிறவங்க குளிக்காமையாக வர்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நகர்த்திட்டு அதில் குளிச்சுட்டு வராங்க ஏன்னா கங்கா பியூர் கங்கா தூய்மையானது கங்கை யாரும் அஸ்தப்படுத்த முடியாது அதுக்காக அஸ்தப்படுத்தணும் கூட என்ன இல்லை அது தேவையில்லாம அதை மகிமை அறியாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்வித்துல இதோட வேல்யூ தெரியல எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு தெரியாம அதை வீணாக்கிட்டு கங்கையை வீணாக்குறது யமுனையை வீணாக்குறது காவேரி தாமிரபரணி கோதாவரி இதெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்ல நமக்கு ஆத்மீகம் தரக்கூடிய நதிகள் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தி தரக்கூடிய நதிகள் மனதை தூய்மையாக்கக்கூடியவங்க புத்தியை தூய்மையாக்கக்கூடியவங்க ஆன்மீக முன்னேற்றத்தரக்கு நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியவங்க ஆனா முட்டாள்கள் தெரியாம அதை அசுத்தப்படுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் கங்கை புனிதமானதுதான் அப்ப போய் அதை தான் வராங்க அந்த மாதிரி ஆன்மீகங்கிறது இறைவனை உணர்றதுக்கான உள்ள வழிகள் அதுல பலதரப்பட்ட தரப்பட்ட ஆன்மீகவாதிகளுக்கு தான் செய்வாங்க ஆன்மீகவாதிகள் பலதரப்பட்டவங்க இருக்காங்க அதுல உண்மையான குரு சீட பரம்பரையை பின்பற்றக்கூடிய சம்பிரதாயங்கள் உண்டு போலியான ஆன்மீகவாதிகள் உண்டு மார்க்கெட்ல போனா டைமண்ட் கடை இருக்கு கோல்டு கவரிங் கடை இருக்கு கோல்டு கடையும் ஜுவல்லரி ஷாப் இருக்கு கவரிங் ஷாப் இருக்கு எதுக்காக கவரிங் ஷாப் இங்க வச்சிருக்கீங்க அப்படி யாராவது ஃபைட் பண்ண முடியுமா கவரிங் வேணுங்கிறவங்க கவரிங் போய் வாங்குவான் கோல்டு வேணுங்கிறவங்க கோல்டு வந்து வாங்குவோம் ஸோ வெரைட்டி இஸ் த மதர் ஆப் என்ஜாய்மெண்ட் அங்கே நிறைய விதவிதமான பொருட்கள் இருக்கு நம்ம எதை செலக்ட் பண்றோம் நம்ம எதை விரும்புகிறோம் கிருஷ்ணா எந்த ஜீவனோட விருப்பத்திலேயே தடையிடுறது இல்ல ஓகே நீ கோல்டு வாங்கணுமா என்கிட்டவா ஓகே உனக்கு கவரிங் வேணுமா அங்க போ எவ்ரி திங் சார் எல்லாமே இருக்கு அதனால என்னாச்சு ஆன்மீகத்துல கூட நிறைய இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாலிடிக்ஸ்ல டாக்டர் ஃபீல்டுல வக்கீல் ஃபீல்டுல எல்லா துறையிலையும் ஒரு சில நல்லவங்களும் இருக்கதா செய்வாங்க ஏமாத்துறவங்களும் இருக்கதா செய்வாங்க ஏன்னா ஏமாறவங்க எப்பவுமே இருக்கிறாங்க ஏமாத்துறதுக்கு இருக்கதா செய்யறாங்க இல்லையா அதனால தான் ஜட உலகம் ஏமாறுபவர்களும் ஏமாற்றுகளும் நிறைந்த உலகம் பழைய பாட்டே பாடாங்க ஏமாறாது ஏமாறாது ஏமாற்றாது ஏமாற்றாதுன்னு பாடு பழைய சினிமா பாட்டு அப்போ என்ன நடந்துச்சு இப்படியெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கா அதனால ஆன்மீகத்தை யாரும் அசுத்தப்படுத்திட முடியாது மாறாக நம்ம எது கேரக்டா சூஸ் பண்ணிக்கணும் இப்போ பள்ளிக்கூடம் கூட நிறைய இருக்கு எந்த பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைய படிக்கணும்னு நம்ம சூஸ் பண்றோம் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த பள்ளிக்கூடம் வேணும் அதுக்கெல்லாம் நாலேஜ் இருக்குல்ல அதுக்கு அறிவு இருக்கு நமக்கு ஐயோ அந்த ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது கெட்டு போயிடுவான் எந்த ஸ்கூல்ல விடக்கூடாது அங்க படிச்சா மார்க் கம்மியாகும் இங்க படிச்சா ஒழுக்கம் இருக்காது அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பான ஸ்கூலா எதுல ரொம்ப எங்க எந்த ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க எங்க நல்லா சொல்லித் தராங்க அந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கணும் ஆசைப்படுறோம்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதே போலதான் ஆத்மீ விஷயத்திலும் யாரு உண்மையை சொல்லி தருவாங்க எங்க உண்மையை சொல்லி தராங்க யாரு உண்மையா பின்பற்றாங்க இந்த சீட பரம்பரை என்ன இவங்க குரு யாரு எந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவாது தேவை வேணும் அல்ல இல்ல என்ன என்னாவும் ஏமா அப்ப என்ன நடந்துச்சு ஜனங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்களே கிருஷ்ணனுடைய கதை அவனுக்கு பிறப்புல இருந்தே விடுவிக்க கூடியதுன்னா ஏன் வர மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க முன்னெல்லாம் சொற்பொழிவு பண்ணனா ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க இன்னைக்கு சொற்பொழிவு பண்றோம் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பிச்சுக்கிறோம் குரூப்பில் லிங்க் போடுறோம் லிங்க் போட்டிருக்கோம் வந்து கேளுங்கள் கேளுங்க குரு தேடி வராரு குரு ஊர் ஊராக தேடி வராரு வாங்க நான் உங்களை சீடராக ஏற்றுக்கிறேன் கிருஷ்ண பக்தி சொல்லி தரேன் இப்படி ஆயிடுச்சுப்போம் மார்க்கெட்டிங் இப்படி ஆயிடுச்சு முன்னெல்லாம் கேட்குறவங்க எங்கே சொல்லி தருவாங்கன்னு தேடி போனாங்க இன்னைக்கு சொல்றவங்க கேட்கறதுக்கு யாரா இருக்காங்களா தேடி போறேன் இன்னைக்கு சொல்றவங்க கேட்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடு ஜனங்களை தேடி போய் சொல்ல வேண்டிய காலம் ஆயிடுச்சு முன்ன ஜனங்க தேடி வந்தாங்க இன்னைக்கு ஜனங்களை தேடி போறோம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்ப என்ன நடந்தது பரிசித் மராஜ் கேட்டாங்க அவங்க தாத்தா வந்து எவ்வளோ அழகா கிருஷ்ண கதை கேட்க ஆசைப்பட்டாங்க அவரும் ஆசைப்படுறாரு நான் இந்த உடல்ல விட போறேன் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன் கிருஷ்ணர் துவா துவாரிக்கு போனாங்க ஏன் கிருஷ்ணர் மதுரா போனாங்க ஏன் பிருந்தாவனம் திரும்ப வரவே இல்லை அவர் ஏன் பூதனைய ராட்சி வதம் பண்ணாங்க ஏன் காளியின வதம் பண்ணாம அவர் ஆசீர்வாதம் பண்ணாங்க ஏன் கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சாங்க எல்லா கேள்வி கேள்வி கேட்டு இருக்கு அதெல்லாம் அவர் தெரிஞ்ச கதை தான் தெரியாத கதை ஒண்ணும் இல்லை பரிசித் மகாராஜாக்கு தெரியாத கதை ஒண்ணும் இல்ல அது எல்லாம் தெரியும் அது சுகதேக சாமிட்டு வரட்டும் அது இன்னும் அமர்த்தமா இருக்கு இல்லையா இப்போ வருஷ வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வருது ஆனாலும் உட்காந்து கிருஷ்ணருடைய கதையை கேட்கிறோம் அது பக்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது ஆகா இவ்வளவு அழகா இருக்கே தெரிஞ்ச கதை தான் ஆனா கேட்கும் போது ஆனந்தம் அதுல சுவை கிடைக்குது அதுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணாவோடைய லீலைகளும் கிருஷ்ணரும் வேறு வேறு அல்ல பாகவதம் கிருஷ்ணா கிருஷ்ணருடைய லீலை பக்தி தோண்டு பக்தர்கள் ஒன்றோடொன்று வேறானதுல இருந்து பிரிக்கவே முடியாது எல்லாமே அமிர்தம் அமிர்தம் அதனால அது பக்தர்களுக்கு ஆனந்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேட்க கேட்க அப்ப நமக்கு ஏன் அது தோணுது இது ஏன் போன தடவை இந்த கதை சொன்னாங்களே அப்படி தோணுச்சுன்னா எனக்கு அதுலயும் கிருஷ்ணர் மேலும் அன்பு அதிகரிக்கல அப்ப ஜனங்களுக்கு என்ன ஆச்சு மறந்து போயிட்டு அதுதான் சுகதே கோமி சொன்னாங்க பரிசித் மாராஜ் கேட்டாங்க ஏன் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும் ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க சோத்ராந்திரி சந்தி சகஸ்திர ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பத்தி பேசுறாங்க லாக்டவுன் போட போறாங்களா லாக்டவுன் என்ன ஆக போகுது அது ஆகும் அது கிடைக்குமா இது கிடைக்குமா பஸ் ஓடுமா ட்ரெயின் ஓடுமா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அரசியல் தலைவர் எப்படி பண்றாங்க இந்த சினிமா நேர் அப்படி பண்றாங்க ஆயிரம் விஷயங்கள் சோத்திராந்தி ராஜேந்திரா ராஜாக்கள் இந்திர போல யாரு பரீஷித் மகாராஜ் சுகதே கோசாமி சொல்றாரு சோத்ராந்திரி ராஜேந்திரா நினாம் சந்தி சகஸ்திர ஜனங்க ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை கேட்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் பேசுறாங்க ஆப்பர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் தா யாருன்னே மறந்து போயிட்டாங்க நம்ம எல்லாருமே நம்ம யாருன்னே மறந்து போய் ஒரு கோமா ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட் மாதிரி கோமா ஸ்டேஜ்ல உள்ள பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் ஆ பர்ஷதானம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேத்தினா வீட்டில தான் இருக்காங்க அதான் விலங்கு போல வீட்டு விலங்கு நம்ம கூட எல்லாம் விலங்கு வளர்க்குறோம் நாய்க்குட்டி வளர்ப்பாங்க பூனைக்குட்டி வளர்க்குறாங்க உறா வளர்ப்பாங்க மீன் வளர்க்குறாங்க கோழி வளர்ப்பாங்க ஆடு மாடு வளர்ப்பாங்க அது வீட்டு விலங்கு டொமஸ்டிக் அனிமல் யாரு வந்து கிறிஸ்தரை பத்தி கேட்க ஆர்வம் வளர்த்துக்கலையோ அவங்களும் டொமஸ்டிக் அனிமல் தான் அவங்களும் வீட்டு விலங்கு தான் என்ன பேண்ட் ஷர்ட்டையும் வேட்டி சேலையை கட்டின வீட்டு விலங்கு அவ்வளோதான் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆடு மாடு கோழி மீன் புறா குருவி அப்புறம் எல்லாம் நிறைய வளர்க்குறாங்க இல்லையா பூனை நாய்க்குட்டி இதெல்லாம் ஹவுஸ் டொமெஸ்டிக் அனிமல் வீட்டு விலங்கு அப்போ கிரகேஷு கிரகமேத்தினா அப்போ இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு யார் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க ஆர்வம் வளர்த்துக்கலையோ அவங்க வீட்டு விலங்கு தான் வீட்டு விலங்கு தான் அதுல வீட்டில் உள்ள பிராணிக்கும் நமக்கு எந்த வித இப்பவும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கூட தான் படுக்கிறோம் நாய் கூட தூங்கிக்கிறோம் போன கூட விளையாடுறோம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்போ அப்படியே வீட்டு விலங்காக ஆயிட்டோம் நம்ம நம்மளும் வீட்டு விலங்கா ஆயிட்டோம் ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்க பரிசித் மகாராஜ் கேட்ட மாதிரி அர்ஜுனர் கேட்ட மாதிரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனால முழுமுத கடவுள் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாரு அவர் முழுபூதர் கடவுள் எல்லாமே அவருடைய லீலை தான் யாரு ராமச்சந்திரரா வந்திருந்தாரோ யாரு ராமச்சந்திரரா அவதாரம் பண்ணாரோ யாரு கிருஷ்ணச்சந்திரரா வந்தாரோ அவர்தான் கௌரச்சந்திரா ஷே கௌர் சே கிருஷ்ண ஸ்ரே ஜெகநாத் ஒரு பக்தர் பாடுறார் ஒரு ஆச்சாரிய பாஷு கோஷ் பக்தர் ஷே கௌர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரே ஜெகநாத் நீங்கதா கௌரங்கர் நீங்கதா கிருஷ்ணர் நீங்கதான் ஜெகநாத் யாரு சைதன் மகாபுரம் பத்தி பாடுறார் சைதன் மகாபுரு முன்னாடி பாடுறாங்க ஓ மகாபிரபு நீங்கதான் கௌரங்கர் நீங்கதான் ஜெகநாதர் நீங்கதான் கிருஷ்ணர் அந்த பகவான் பக்தனா வந்துட்டு பகவானே பக்தனா வந்து பகவானுடைய கதைகள் எப்படி கேட்கணும்னு காமிச்சு கொடுக்குறேன் பகவானே பக்தனா வந்து பகவானுடைய கதைகள் எப்படி கேட்கறது பாகவத எப்படி கேட்கணும் ஒவ்வொரு நாள் தவறாம தினமும் செய்து மகாபிரபு ஜெகநாதபூரியில ஜெகநாத தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாதனுடைய பிரசாதம் எடுத்துக்கிட்டு நேராக தோட்டா கோபிநாத் கோயிலுக்கு வருவார் தோட்டா கோபிநாத் கோயில் யமேஸ்வர் சொல்லிட்டு பூரி கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு மகாபிரபு அங்க போவார் அங்க மகாபிரபுடைய சகாக்கள் ஒருவனார் கதாதர் பண்டிதர் அங்க இருக்க மகாபிரபுடைய சகாக்கல் ஒருவர் கதாதர் பண்டிட் அவரும் சன்னியாசி மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர் கதாதர் பண்டிதர் யாரு எங்க கேள்விப்பட்டிருக்கோம் கதாதர் பண்டித் சாட்பாக்ஸ்

ச சன்னியாசியில நிறைய சன்னியாசி இருக்காங்க சிலர் வந்து பல இடங்களுக்கு யாத்திரை போவாங்க சிலர் உலகம் பூரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க சிலர் வந்து ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய சன்னியாசி கூட்டிச்சக்கா பகுதாக்கா பரிவரதாச்சாரியா பரமஹம்சா நாலு கேட்டகிரி சன்னியாசத்துல நாலு கேட்டகிரி சக்கா பகுதாக்கா பரிவரதாச்சாரியா பரமஹம்சா அது மாதிரி ஒரு நாலு கேட்டகிரி சன்னியாசி இருக்காங்க அப்போ ஒரு இந்த சேத்ர சன்னியாசிங்கிறது ஒரே இடத்துல தங்கியிருப்பாங்க அந்த சேத்திரத்தை விட்டு வெளியே மாட்டான் இப்ப உதாரணத்துக்கு இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துல ஒரு கஷேத்திர சன்னியாசினா அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே மாட்டார் இங்களுக்குள்ளயே இருந்து பிரச்சாரம் பண்ணுவார் இங்கனே இருந்து பக்தி பண்ணுவார் அதான் கேத்திர சன்னியாசி அப்ப சைதன்ய மகாபிரபு கதாதர் கொடுத்த கட்டளை என்னன்னா நீங்க ஜெகநாத புள்ளியை தங்கி இருந்து சேவை பண்ணணும் கேத்திர சன்னியாசி ஒன்னு ஜெகநாத புர்ல தங்கி கோபிநாத தோதா கோபிநாதருக்கு சேவை பண்ணணும் ரெண்டு நீங்க நிறைய சீடர்களை ஏத்துக்கணும் தீட்சையிலா கொடுக்கணும்

பாகவதம் கேட்கணும் பிரச்சாரம் செய்யணும் நான் கிருஷ்ண பக்தி தெரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கு அமார ஆக்கியா குரு ஹோயா தாரே தேஷ் யாரே தேகோ தாரே காஹோ கிருஷ்ண அமார அமாராக்கியா குரு ஹோயா தாரே தேஷ் நீங்க யார பாக்குறீங்களோ எங்க போறீங்களோ கிருஷ்ணனை பத்தி சொல்லுங்க இது என்னுடைய கட்டளை இந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம் அப்போ கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணக்கூடியதை எளிமையா பிரச்சாரம் செய்யும் எளிமையா பயிற்சி பணிவா பயிற்சி பண்ணணும் இங்க என்ன வேர்டு இருக்கு ரெண்டு வேர்டு ரோபா மென்ஷன் பண்ணிருக்காரு ரெண்டு வார்த்தை அதாவது ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தால் அளிக்கப்படும் செய்தியையும் பாடங்களையும் மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் கேட்க வேண்டும் எக்ஸ்பர்ட் பண்ணும் பாகவதத்துக்கு மரியாதை எக்ஸ்பர்ட் ஏன்னா பாகவதம் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லை அப்ப பாகவதத்தை வழிபடணும் பணிவாக கேட்கணும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது நீங்க பாகவதம் படிச்சிருக்கீங்களா எங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன படிச்சீங்கன்னு அப்படி போய் கேட்கக்கூடாது ஆ அப்படி கேட்குது பிரபு நீங்கள் பாகவதெல்லாம் படிச்சிருக்கீங்க எதாவது எனக்கு ஒரு கதை சொல்லி கொடுங்க பாகதா எனக்கு பூர்த்தி கேட்டுற மாதிரி நான் எதாவது தெரிஞ்சுக்கணும் நான் எப்படி கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்ணுறது சொல்லிக் கொடுங்க பிரபு அப்படி குருவிட்ட வைஷ்ணவகிட்ட போய் இந்த மாதிரி அணுகணும் பிரபு நீங்கள் எல்லாம் பெரிய பக்தர்கள் நீங்கள் சேவை பண்ணுறீங்க பாகவதம் படிக்கிறீங்க பாகவதம் மா வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னை போல வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு சொல்லிக் கொடுங்க நானும் எப்படி பாகவதம் படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது இந்த கதையெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது புஸ்தகத்தில் இருக்க ஆனால் புரிய மாட்டேங்குது உங்களை மாதிரி பக்தர்கள் தான் எனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படி கேட்குது ஆமாம்மா நீங்கள் பாகவதம் ஸ்கந்தம் படிச்சிருந்தீங்களா அது என்ன பெரிய படிச்சீங்க என்ன தெரியு சொல்லுங்க பார்ப்போம் அப்படி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் யா தமிழ் ஓகே மதுரை தான் அப்படி இல்லை நீங்கள் என்ன இப்போ என்ன பாகவத ஸ்கந்தம் படிச்சிருக்கீங்களா அது என்னத்தை படிச்சீங்க சொல்லுங்க அப்படி இல்லை பிரபு இந்த ஞாராஸ்க்கு வந்து படிச்சுட்டு கதா கேள்விப்பட்டேன் பிரபு அப்புறம் இந்த விருத்தாசுர கதை எனக்கு ஒரு புரிய பிரபு கொஞ்சம் சொல்லுங்க பிரபு என்ன மாதிரி மந்த புத்திக்காரன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க பிரபு தட் இஸ் அ வே அந்த மனோபாவத்துல இருக்கு அமானீனா நான் சைத்தன் அமானது மரத்தை விட பொறுமையா விட பணிவாது அது பேசும்போது நல்லா இருக்கும் கேட்கும்போது நல்லா இருக்கும் சுச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும் சூழ்நிலை வருது இல்லை அப்ப இருக்கிறமா ஒரு பக்தரை வந்து திட்டும்போது பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறோமா இல்லை சண்டை போடுறோமா அந்த டைம் தான் பரிச்சே போய் எக்ஸாம் வரும்போதே தெரியும் நம்ம ஒழுங்கா பக்தி பண்ணிருக்கோமா இல்லையே குழந்தைகளுக்கு எக்ஸாம் வச்சா தானே தெரியுது ஒழுங்கா படிச்சாங்க அந்த மாதிரி கிருஷ்ணா பறிச்சு வைப்பாரு இன்னைக்கு நம்ம பாவதெல்லாம் கேட்டுட்டு நாலு எழுதி நான் ரொம்ப பனிவா இருக்குன்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நாளைக்கு ஒரு பக்தர் அனுப்புவார் கிருஷ்ணன் அவ வந்து ஏய் அவனே இவனே நம்மளை திட்டுவாங்க ஏய் நீ என்னடா என்ன வந்து அவனே வனக்கிறேன் நீ பெரியவனா அவன் போச்சா பரிட்சையில ஃபெயில் ஆயிட்டும் வெயில் ஆகிட்டோம் பட் ஸ்டில் அது நம்ம ஒரு நாள்ல இல்ல பணிவுங்க பணிவுங்கிறது செயற்கையா வர்றதோ ஒரு நாள்ல வர்றதோ இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி சுகதே கோசாமி மாதிரி ஆச்சாரியை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு மகரிஷி சுகதே கோசாமி பக்தி வினோத் தாக்கூர் பிரபுபாதர் அவங்கள பத்தில கேட்டுக்கிட்டே அவங்க எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாங்க இல்லையா பிரபுபார் இந்த உலகத்தையே மாத்திட்டு நான் ஒண்ணுமே பண்ணாரு பக்தி வினோத தாக்கூர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே செய்யலை நான் வந்து முக்கியமான ஆத்மா இருக்கு அந்த மாதிரி பெரும் பக்தர்கள் நம்ம ஒரு தமாந்து சேவை பண்ணிட்டு ஆ நான் அது பண்ண இது பண்ண சின்னதா ஒரு சேவை பண்ணிட்டு என்ன மாதிரி யார் இந்த கோயில்ல யார் என்ன மாதிரி சேவை பண்றா நான் வரல நடந்துட்டு போய் நடந்துக்காது வித்தியாசம் தெரியுது இல்லையா தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் வித்தியாசம் தெரியுது நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்போ சைதன்ய மகாபிரும் முழுமுதற்கடவுள் அவர் என்ன பண்ணுவாங்க கதாதருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க நீங்க தினமும் பாகவதம் படிக்கணும் கேட்கணும் அது ஏற்கனவே படிச்சுட்டுனே என்ன புரிஞ்சது ஏற்கனவே படிச்சு பல தடவை படிச்சாலும் புரிய மாட்டேங்குது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்ப திரும்ப திரும்ப நித்தியம் பாகவத சேவையா அப்ப சைதன்மா என்ன பண்ணுவாங்க கதாதர் பண்டித்துல வந்துட்டு துருவ சரித்திரம் பிரகலாத சரித்திரம் கேட்பார் திரும்பி திரும்பி கேட்பார் துருவ மஹாத சரித்திரத்தை சொல்லுங்க பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க நூற்று கணக்கான முறை கேக்குற நம்மளால தான் என்ன பண்ணுவோம் இது இந்த துருவர் கதை தானே சொன்னீங்க அது போன கிளாஸ்லயே அதான் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன எப்ப பாரு துருவ கதை பிரகலாத கதையின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அந்த மாதிரி பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோமா அந்த மாதிரி சரணாகதி பண்ணிருக்கிறோமா அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறோமா கேள்வி கேள்விக்குரியும் துருவ மாராஜ் மாதிரி பிரார்த்தனை பண்றோமா பிரகலாதர் மாதிரி பிரார்த்தனை பண்றோமா பிரகலாதர் மாதிரி கொள்ள பழகி இருக்கிறோமா சகிப்புத்தன்மை இருக்கா நிதானம் இருக்கா பணிவு இருக்கா வரலையே அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு பிரகலாதருக்கு அவங்க அப்பாவே எதிரி ஆயிட்டாங்க அப்பாவை பகைச்சு ஒன்றும் இல்லை திட்டம் இல்ல சண்டை போடல அவர் என்ன சொன்னாலும் அமைதியாக உட்காந்துச்சு அமைதியா இருந்து நாம இருக்கோம் அதனால திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப கான்டினியூஸை கான்ஸ்டண்டா அப்ப சைதன் பாபு கத்துக் கொடுக்குறாரு நீ இதை நினைச்சுக்காத இந்த கதையெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் என்ன பிரகலாத சரித்திரம் அது ஏற்கனவே சொன்னது தானே என்ன துருவ சரித்திரம் அதுவும் ஏற்கனவே சொன்னது தானே இந்த பக்தர் சொன்னதா அவர் சொல்றாரு அவர் சொன்னதா இவர் சொல்றாரு அதுதான் பாகவத்தில் இருக்கு என்ன தெரிஞ்சதுல அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணிட்டுருக்குன்னா அதை புரிஞ்சுகிட்டு இருக்குன்னா அதில் அதில் அந்த பக்தருடைய குணங்களை வந்து நான் வந்து என் லைஃப்பில் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அவருடைய லீலைகளை எப்படி அனுபவிச்சிருக்கேன் அதில் பார்த்தா ஜீரோ அந்த சைடு மார்க் போட்டால் முட்டாதான் இருக்குது ஆனால் பேசுகிறதில் எங்களுக்கு தெரியும் அந்த கதையில் எங்களுக்கு தெரியும் இனிக்கு கூட ஒரு சாரை சொல்வது உண்டு நாங்கள் புத்தக பணியை போனால் ஒரு சாரர் அவங்கள மீட் பண்ண என்ன சொல்லுவாங்க ஆ எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது எங்க வீட்டுல வந்து விஷ்ணு நாம இருக்கு எங்க வீட்டுல லலிதா நாம இருக்கு எங்க வீட்டுல வந்து ராமாயணம் எங்க வீட்டுல ஆனா பேர் ஃபாலோ பண்றாங்களா பண்ண மாட்டாங்க ஆனா எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாரரும் இருக்காங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதனால இது இதுதான் பொய் அகங்காரம் இந்த பொய்யகங்காரம் தடுக்குது கிருஷ்ணாவிட்ட சரணடைகிறதும் கிருஷ்ணாவோட கதைகளை கேட்கறதும் இந்த பொய்யகங்காரம் தடுக்குது அதெல்லாம் தூக்கி போடணும் பொய் அகங்காரத்தை தூக்கி விட்டு தற்பருமையை தூக்கி வீசி வீண் அருவம் வீண் கர்வம் அகங்காரத்துல தூக்கி போட்டு நான் பணிவான சேவகனுடைய சேவகனுடைய சேவனாக ஒரு கீழடியான ஆத்மா எனக்கு பெரும் பாக்கியம் இன்னைக்கு பக்தர் சரித்திரம் கேட்கறது பாகவதம் கேட்கறது அது எவ்வளவு முறை கேட்டாலும் பரவாயில்ல அந்த அது கேட்கறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் இதோ இங்க ஒரு பக்தர் துருவ சரித்திரம் சொல்றாரு இது எவ்வளவு அழகா இருக்கு ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு புதுசு புதுசா கத்துக்கிட்டேன் பாகவதம் பகவத்கீதை அதுதான் எவ்வளவு முறை எடுத்து படித்தாலும் புதிது புதிதான அனுபவங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பாங்க அனுபவம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அது வற்றாத ஜீவ நதி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு தடவை கேட்டாங்க பாகவதம் ஒரு தடவை படிச்சுட்டேன் ரெண்டாவது தடவை படிச்சா இது போன தடவை படிச்சத விட இதுல நிறைய புதிய விஷயம் தெரிஞ்சுமே மூணாவது தடவை படிச்சா இன்னும் புதிய விஷயம் நாலு அஞ்சு ஆறு பகவத்கீதை அதே மாதிரிதான் பிரபுபாதர் மென்ஷன் மென்ஷன் எங்க பண்ணிருக்காரு பகவத் பகவத்கீதையில புலி யாரா இருந்தா சொல்லுங்க பிரபுபாதர் ஒரு இடத்துல பொருள் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த பகவத்கீதை எவ்வளவு முறை படித்தாலும் புதிதான அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு வேற எந்த நூலிலும் காண முடியாது இந்த பகவத்கீதையில காணலாம் எங்க சொல்லியிருக்காரு பிரபு நல்லா இருக்கீங்களா அறிமுகத்துல சொல்றாரு பிரபுபாதர் வேற எந்த புத்தகத்திலும் காணாத நீங்க பகவத்கீதையை காணலாம் எத்தனை முறை படித்தாலும் உங்களுக்கு புதிதாக அனுபவம் கொண்டே இருக்கும் தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பகவத்கீதா பாகவதம் அதுதான் பகவத்கீதை பாகவத எவ்வளவு முறை படித்தாலும் சரி எவ்வளவு முறை கேட்டாலும் சரி புதிது புதிதாக அனுபவங்கள் கிடைத்து அறிவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அனுபவம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மேல பகவான் மேல அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பகவதி உத்தம ஸ்லோகை பக்தி பகவதி அயஷ்டிக்கு அதனால சைத்தன் மா என்ன பண்ணாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க இதை சொல்லுங்க இதை சொல்லுங்க துருவ சரித்திரம் கதாதரே துருவ சரித்திரம் திரும்ப சொல்லுங்க துருவ சரித்திரம் திரும்ப சொல்லுங்க பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க நூற்றுக்கு மேற்பட்ட முறை நம்மளாவது என்ன பண்றோம் போன நரசிங்க சதுர்தி பிரகலாதர் கதை கேட்டிருப்போம் போன நரசிம்ம சதுரேசி அப்ப நரசிம்மர் கதை கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் அடுத்த நரசிம்ம சதுர்த்தி அதை பத்தி பேசுவோம் அது போன வருஷமே சொல்லிட்டாங்களே புதுசேன்னு அதே லீலே தான் அது சில பக்தர்களுக்கு ஆனந்தமா இருக்கும் சரி இது போன வருஷமே சொன்னாங்களே இந்த கதை இருந்தாலும் உட்கார்ந்து கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது என்ன நடக்குதுன்னு கேளுங்க சரியா தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க மகாபிரபு தினமும் அதே தான் கேட்கறேன் தினமும் துருவ சரித்திரம் தினமும் கேட்கறவங்களுக்கு போர் அடிக்கல சொல்றவங்களுக்கும் போர் அடிக்கல கேட்கறவங்களும் கலைப்படையில சொல்றவங்களும் கலைப்படையில காரணம் ரெண்டு பேருமே அதை அனுபவிச்சாங்க சைத்தியமாபரும் அனுபவிச்சாரு கதாதரும் அனுபவிச்சாரு கிருஷ்ணரும் அனுபவிக்கிறாரு அர்ஜுனும் அனுபவிக்கிறாங்க வரிஷித் மகாராஜும் அனுபவிக்கிறாரு சுகதேவ் கோசாமி அனுபவிக்கிறாரு த ஆஃப் கிருஷ்ண கதா சிறப்பு அதுதான் சொல்றவங்க கேக்குறவங்க அதை கூட ஒரு இடத்துல கிருஷ்ண சொல்றாரு எங்க சொல்றாரு சேட் பாக்ஸ்ல போடுங்க பகவத்கீதை புலிகளே சேட் பாக்ஸ்ல போடுங்க ஒரு இடத்துல கிருஷ்ணா சொல்றாரு கேட்கறவங்க சொல்றவங்க ரெண்டு பேருமே சந்தோஷம் அடைவாங்க என்ன ஸ்லோகம் அது சதுர் ஆஹ் சதுர் ஸ்லோகத்துல வருது சரி என்ன ஸ்லோகம்

கிருஷ்ண பக்தன் அப்ப நம்ம பாத்துக்கோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இந்த ஸ்லோகத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமா மச்சித்தா என் பக்தர் எப்போதும் என்னில் லயத்து என்னில் வாழ்ந்து மத்கத பிராணா எனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போதை எந்த பரஸ ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கொண்டு கதையன் தச்சு மாமித்யம் துச்சந்திச்சா தீச்சா சொல்றவங்க கேக்குறவங்க எல்லாரும் பேரானத்தை அனுபவிக்கிறாங்க அப்ப எங்க இருக்க நம்ம போச்சு அடையாளமே இல்ல இதுல கேட்கறதும் அதே இது பண்றது சந்தோஷம் அப்படியே மகாராஜா வந்து இவருக்கு கேட்கறதுனால அவருக்கு சந்தோஷம் அடைகிறாரு மலையில விட்டுருங்க நம்ம இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்கிறோம் எப்பவுமே கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா கிருஷ்ணன் அழைத்து இருக்கிறோமா கிருஷ்ணருக்காக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கிறமா கிருஷ்ணர் அதை கேட்கறவங்க பேசுறவங்க ரெண்டு பேருமே ஆனந்தம் அடையிறோமா எனக்கு எப்படா முடியும் நான் டைம் பாக்குறேன் நீங்களும் எப்படா முடியும் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்றதுனால இப்ப நீங்க சொல்றதுனால சொல்றதுனால இந்த மாதிரி நம்ம சுவையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பித்தர்களுடைய பூர்வாச்சாருடைய அனுகிரகம் பெறணும் அவங்களுடைய விளக்கங்களை படிக்கணும் பிரபுப்பாவுடைய பாகவதம் விளக்கங்களை படிக்கணும் அதுல ஒரு சுவையை வளர்த்துக்கணும் அதனால தொடர்ந்து பண்ணிட்டே வரும் அப்பதான் அதுல சுவை வளரும் குருவுடைய கருணையால் அப்பந்தீச்சா ரமந்திச்சா ஆனந்தமும் பேரானந்தும் ரெண்டு பேருமே அனுபவிக்கிறாங்க இதுதான் காரணம் ஜனங்க வந்து அறியாமையில் இருக்கிறனால நம்ம கூட அறியாமல் இருந்ததுனாலதான் தான் எல்லாம் கேட்காம இருந்தோம் இன்னைக்கு ஏதோ பக்தர் சங்கத்துல வந்து புறப்பாடி கிருபையினால நம்ம கூட பாகதம் கேக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆனா அதுல உண்மையாலுமே லயச்சு இருக்கமாங்கிறதா இல்லையா நம்ம என்ன பண்றோம் பாகவதத்தை மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு சமுத்திரம் அது உள்ள போய் ஆள் சமுத்திரத்துல போனதான் அதுல முத்து கிடைக்கும் அந்த மாதிரி பாகதத்துல டைவடிக்கும் பாகவதத்துக்குள்ள டைவெடிச்சோம்னா தான் நமக்கு கிருஷ்ண பிரேமங்கிற முத்து கிடைக்கும் அதனாலதான் தினமும் ஒரு தண்ணியில குதிச்ச உடனே கடல்ல போயிட முடியாது தண்ணியில குதிச்ச உடனே கடலுக்குள்ள போக முடியாது உள்ள நீந்தி நீந்தி போகணும் அந்த மாதிரி பாகவதத்தை திறந்தோடனே புரிஞ்சுக்க முடியாது பக்தர்கள் கூட வந்து ஆச்சாரியுடைய விளக்கம் படிச்சு குருமார்கிட்ட இருந்து கேட்டு நம்ம எல்லாம் உள்ள போய் டைவடிக்கணும் அப்படியே உள்ள டைவ் டைவடிச்சு போனா கிருஷ்ண பிரேமங்கிற முத்து குரு நமக்கா வச்சுட்டு இருக்காரு கையில வச்சுட்டு இருக்கார் நீ குரு உள்ள உட்காந்துட்டு இருக்காரு கிருஷ்ண பிரேமம் வச்சுட்டு இருக்காரு நீ டைவடிச்சு உள்ள போயிட்டே இருந்தோம்னா அதை எடுத்துட்ருலாம் அங்கே போய் வாங்கிக்கலாம் ரெடியா இருக்கு ஒரு டைவடிச்சு நம்ம உள்ள போகணும் ரொம்ப தூரமா இருக்கே பாதில திரும்பி போயிட்டா வம்புதான் பாதியில திரும்ப கூடாது குதிச்சாச்சுன்னா உள்ள போயிடணும் குதிச்சானா உள்ள போகணும் ஐயோ அது ரொம்ப டயர்டாயிருந்தாலும் உள்ள நீந்தி போக முடியாது மேல போயிடலான்னா கஷ்டம் அது இன்னும் கஷ்டம் ஆனால் என்ன பண்றது சாம் உள்ள போய் அப்படியே படிச்சு நம்ம இதெல்லாம் பறிக்குவேன் அதாவது இங்க சொல்றாங்க ஓ திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே விருட்சமாகிய வேத இலக்கியங்களின் கலிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிங்க அனுபவிக்கிறதுனே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தோம் பாகவதம் அமிர்தம் போன்ற ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரும் ஆளும் சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் இல்ல முக்தி பெற்ற ஆத்மாவும் இதை அனுபவிக்கிறாங்க இருந்தாலும் சில சுகோதய கோசாமி போன்ற பெரும் வைஷ்ணவ ஆச்சாரியருடைய திருவாயிலிருந்து மலரும் போது அது மேலும் பன்மடங்கு சுவை தரக்கூடியது அப்ப நம்ம வந்து குருமார்களிட் இருந்து கேக்கும் போது விளக்கம் படிக்கும் போது அந்த அமிர்தத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்ப நாமும் படிப்படியாக அதுல சுவையை அழு அதிகரித்து கொண்டு ஒரு நாள் பூர்ணமான சுவையை நம்ம உணரும் பூர்ணமான அந்த அமிர்தத்தினுடைய முழு சுவையை நம்மளால அனுபவிக்க முடியும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணகி ஹரே கிருஷ்ணா பிரபு